ஜி டைரக்டர் கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிட்ல இருந்து பேசுறேங்க. சற்று முன்னாடி காமிச்ச வீடியோ காட்சிகளை பாத்தீங்கல்ல, அதே மாதிரி தாங்க நம்ம சைட் உருவாக போகுது. கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், கிரவுன் சிட்டி, ஆவடியில மிகவும் டீசென்ட் அண்ட் பாஸ் லொகேஷன்ல இருக்கு. அந்த சைட்டோட என்ட்ரன்ஸை தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம். 60 அடி ரோடுங்க. 60 அடி ரோட்லேருந்து அப்படியே இப்போ ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 200 மீட்ரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ரைட் சைடு, மகேந்திராவோட அப்பார்ட்மெண்ட்ஸு. அதில் லெஃப்ட் திரும்புகிறோம். இதாங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து 30 அடி ரோடுங்க. இந்த 30 அடி ரோடில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 55 பிளாட்டுங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 71 பிளாட்டுங்க. சிஎம்டி அப்ரூவல் நம்பர் வந்தாச்சுங்க, 74/2023. சரிங்களா, இந்த சைட்டோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்களா, ஆவடியில் இப்படி ஒரு சைட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆவடியிலேருந்து பூந்தமல்லிக்குள்ளே எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெருமையோடு வழங்குகிறது இந்த கிரவுன் சிட்டி. சுற்றிலும் 1300 அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் எத்தனையோ பில்டர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் கிட்ட இடம் கேட்டும் கொடுக்காம, ஒரே பர்பஸ், நாம் வந்து தனி வீடு கட்ட வாங்க வர்ற கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற ஒரே கொள்கை பிடிப்போடு நாங்கள் இந்த சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். பெருமையோட ப்ரீ லான்ச் தான் இப்போ போயிருக்கு. உங்களுக்கு வந்து April 1st அபிஷியல் லான்ச் ஆகுது. பாருங்கள் ரோடு, இது 30 அடி ரோடு என்ட்ரன்ஸ் ரோடு, ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு. பிரான்ச்சஸ் ரோடு எல்லாமே 24 ஃபீட் ரோடு, எல்லாமே காங்கிரீட் ரோடு. நார்மலாக வந்து தார் ரோடு தான் போடுவாங்க. நாங்கள் ஏன் காங்கிரீட் ரோடு போட்டிருக்கோன்னா, உங்களுக்கு 10 வருஷம் ஆனாலும் இதோட குவாலிட்டி அப்படியே இருக்கும். தார் ரோடு போட்டால் 2 வருஷம் 3 வருஷத்தில் போயிடும். இந்த கிராண்ட் ஆர்ச்சை பாருங்கள், கிரவுண்ட் சீட்டோட ஆர்ச்சு. இது வந்து ஏற்கனவே அனிமேஷன் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு வரும். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. சாயங்காலம் ஆரம்பிக்கலாம்னா ஆன் ஆகிடும். ஓ வாவ், இட்டாலியன் ஃபியட் பியூட்டி, ஆ ரேர் கார்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் சொசைட்டி. இட் இஸ் அ பாஸ் அண்ட் டீசன்ட் லொக்காலிட்டிங்க. இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆர்ச் வந்து பாருங்கள், ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்ச அனிமேஷன் வீடியோவில் எப்படி இருக்குமோ அதை நாங்கள் 100% ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், சைட்டோட ரெண்டு பக்கமுமே ரெயின் வாட்டர் ஸ்டோம் சொல்லுவாங்க, மழைநீர் வடிகால் எல்லா பிளாட்டுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இது வந்து 30 அடி ரோடுங்க, ஃபுல்லி காங்கிரீட் ரோடு. தார் ரோடை விட 6 மடங்கு காசு செலவாகுங்க. ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்ட ரோடுங்க இது. உங்களுக்கு 10 வருஷம் இது உழைக்குங்க. அப்புறம் பாருங்கள் ஃபேஸ் 2ல 71 பிளாட்டு, ஃபேஸ் 1ல 55 பிளாட், அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் வேறு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா, சிசிடிவி கேமரா வைக்க போகிறோம். ஆல்ரெடி செக்யூரிட்டி இருக்காங்க. அந்த பாருங்கள், இந்த ரோடு என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி இருக்காங்க. இப்போது 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்காங்க. இது ஒரு வழி. இது வழியாகவும் வரலாம் சைட்டுக்கு, இந்த ஆர்ச் வழியாகவும் வரலாம், 60 அடி ரோடு வழியாக. இது ஒரு என்ட்ரன்ஸ், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, அது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸு. சுற்றிலும் பாருங்கள், 1300 அப்பார்ட்மெண்ட்டு, மிகப்பெரிய கம்பெனியோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நல்லா கூர்ந்து கவனிங்க, எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஆள் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து 50 லட்சம்-60 லட்சம் வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டீசன்ட் பாஸ் லொக்கேஷன் உங்களுக்கு ஆவடியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. இது ஆவடி பருத்திப்பட்டில் ஸ்டேட் ஹைவேஸு, ஆவடி பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நடந்தே வந்துடலாம் பஸ் ஸ்டாப்லேருந்து. 24 மணி நேரம் பஸ் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஆவடி பூந்தமல்லி செயின்ட் தாமஸ் மவுண்ட்டை வந்து ஸ்மார்ட் ரோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அது ஸ்டேட் ஹைவேஸ் 55 எல்லாருக்கும் அறியப்படும். பாருங்கள், எல்லா வீட்லேயும் ஆள் குடியிருக்கிறாங்க. 60 லட்சம் 70 லட்சத்துக்கு வாங்கி அவங்களுக்கு சைடு ரூமு, சைடு ரோ ஹாலு, பக்கத்து வால், மேல் வால், கீழ் வால் எதுவுமே சொந்தம் கிடையாது அவங்களுக்கு. இங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டலாம் தனி வீடாக. இந்த ஆஃப்டர் கோவிட், இப்போ H1
H3N2 இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பாயின்மெண்ட் தாங்க. அப்பாயின்மெண்ட் லிஃப்ட்டு அந்த கார்டர் நேரமாக இருக்கிறது, அதனால தாங்க பரவுது. இது மாதிரி தனி வீடு வாங்கி வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த வித பேண்டமிக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக சமாளிக்க முடியும். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி வந்து சுவீரேஜ் கனெக்ஷன், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் ஆவடி கார்பரேஷன் கொடுக்க போகுது. ஏன்னா 2019 டிசம்பரில் தான் ஆவடி புது கார்பரேஷனை உருவாச்சு. ஐ லவ் ஆவடி. ஆவடி வந்து இப்போ சென்னையோட பிரதானமான கார்பரேஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா சென்னையோட செகண்ட் டைடல் பார்க் இங்கே தாங்க வரப்போகுது. அதை பற்றியான டீட்டெயில் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வேலம்மாள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மெயின் ரோட்லேயே இருக்குது. இதுக்கு பேக் சைடு தான் நம்ம சைட் இருக்குது. இது வந்து மகாலட்சுமி காலேஜ் அண்ட் மகாலட்சுமி சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. இது வந்து வேலம்மாள் வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. இது சைட்லேருந்து 5 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. ஆதித்யா வித்யாசிரம் மற்றும் எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சுதர்சன வித்யாலயா மிகப்பெரிய காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. சைட்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் டிரைவில் மகரசி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குங்க. இது என்ன பார்க்குறீங்க, சென்னையோட செகண்ட் டைடல் பார்க்கு. இது எதாவது கிராஃபிக்ஸ் நினச்சிங்களா? இது வந்து கவர்மெண்ட் போட்ட ஒரிஜினல் பிளான். இது என்ன பார்க்குறீங்க, இது வந்து ஆக்சுவலாக அங்கே சைட்டில் என்ன ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நாங்களே பர்சனலாக போய் இதை வீடியோவை எடுத்தோம். கிட்டத்தட்ட ஹேங்கிங் கார்டன்ஸ் சொல்லுவாங்க, இந்த வி மாதிரி இருக்குல்ல ஹேங்கிங் கார்டன்ஸ் வர்ற டைடல் பார்க் இதாங்க. இந்த சைட்டு வந்து இந்த டைடல் பார்க் 11 ஏக்கரில் கட்டப்பட்டுருக்கு. இது 2 இயர்ஸில் வந்து பர்பஸ்க்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு டைடல் பார்க்கை விட இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டு 900 ஸ்கொயர் ஃபீட்டு கூட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக அமைச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 இயர்ஸில் 100,000 பேருக்கு வீடு தேவைப்படும் பிகாஸ் ஆஃப் டைடல் பார்க்கு. ஒரு டைடல் பார்க்கை வந்து தரமணியில் வந்து அதோட டெவலப்மெண்ட் வந்து கேளம்பாக்கம் வரைக்கும் போனது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 7 மினிட்ஸ் டிரைவில் இருக்குங்க இந்த டைடல் பார்க்கு. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கி கிட்டத்தட்ட 1,300 பேர் குடியிருக்காங்க. காரணம் என்னென்னா டைடல் பார்க் கூட காரணம் இல்லைங்க. சாம்சங்கு செயின்ட் கோபைனு ஹுண்டாய் வேலைக்கு போகிறவங்களாம் இங்கேருந்து வேலைக்கு போகிறது 1 ஹவரில் போயிடலாங்க. நீங்கள் வந்து பாரிஸ்லேருந்து போனோம்னா 3 மணி நேரம் ஆகும் கேபில். இங்கேருந்து 45 to 1 மினிட்ஸில் ஸ்ரீபெரும்புதூர் சிக்பாட்டுக்கு சென்று விட முடியும். மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆவடியை சுற்றி வந்துட்டுருக்குங்க. புதுசாக கட்ட போகிற பரந்தூர் ஏர்போர்ட் கூட இங்கேருந்து 48 கிலோமீட்டர் தாங்க. பூந்தவள்ளியில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து ஏறினீங்கன்னா 45 நிமிஷத்தில் நீங்கள் சென்னை செகண்ட் கிரீன் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் அது 2030 தான் அது பர்பஸுக்கு வருது.